சிருஷ்டி ஜெயந்தி. எல்லாம் உங்களால தாங்க. மீரா அவ கைதி மாதிரி வீட்டு காவல்ல வச்சிருக்காங்க. அவ என்ன தப்பு பண்ணா ஜெயந்தி? உங்களுக்கு மகளா பிறந்ததே தப்பு தாங்க. உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட சாகணும்னு இருக்கு. இங்க பாரு ஜெயந்தி, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்ல. அத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்க பண்ண தப்புக்கு மொத்த குடும்பமும் திருட்டு குடும்பமும் பேர் வாங்கிருச்சு. அங்க மீரா கேவலப்பட்டு நிக்கிறா. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏற்கனவே கார்த்திகா காணாம போனதுக்கு அவதான் காரணம்னு மீரா மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருப்பா. இன்னைக்குள்ள கார்த்திகா கிடைக்கல என்ன, நாளைக்கு அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்களா? போதுண்டா சாமி, உங்களுக்கு மகளா பிறந்ததுக்கு இப்ப அவ ஜெயிலுக்கு போக போறா. என்னவோ கெட்ட நேரம், எல்லாம் ஒரே நேரத்துல நடக்குது. குழந்தை காணாம போனதுக்கு மீரா என்ன பண்ணுவா? பணம் பறி போனதுக்கு நான் தான் என்ன பண்ணுவேன்? இப்படி எல்லாம் நடக்கும்னா நான் நினைச்சேன். ரேவதி கொடுக்கும் போது அன்னைக்கே நான் சொன்னேன், அந்த பணத்தை வாங்காதீங்கன்னு. இப்போ அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து எவ்வளவு பெரிய வினை வந்துருச்சு பாத்தீங்களா? உங்களால மீராக்கு தாங்க அவமானம். அகில கிட்ட சொன்னா பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுவாள்ல. உங்களால திருத்தவே முடியாதுங்க. அகிலாவும் நீங்களும் சேர்ந்து என் பொண்ண கொன்னுடுவீங்க போல இருக்கு. அதுதான் நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு மட்டும் அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுச்சு, அப்புறம் அவளை உயிரோட பார்க்க முடியாது. நானும் உயிரோட இருக்க மாட்டேன். இப்படி ஒரு அவமானத்தை தாங்கிக்கிட்டு நானும் என் பொண்ணு உயிரோட வாழ்ந்து என்ன அர்த்தம்? ஏன் இப்படி எல்லாம் பேசுற ஜெயந்தி? நீங்க வந்தா வாங்க, வரலனா இப்படியே போங்க. நான் முதல்ல சம்மந்தி வீட்டுக்கு போய் பணம் பறிப்போன விஷயத்த சொல்லி என் பொண்ணுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, எங்களை மன்னிச்சிடுங்க, என் பொண்ண வாழ வைங்கன்னு சொல்லி கால விழ போறேன். நான் போறேன். ஜெயந்தி, ஒரு நிமிஷம் ஜெயந்தி, ஜெயந்தி இரு ஜெயந்தி, நானும் வரேன். மீரா சொன்ன அடையாளத்தெல்லாம் வச்சு பார்த்தா அப்ப ரஞ்சித்தோட கெஸ்ட் ஹவுஸ் இதுவா தான் இருக்கும். இது அண்ணனோட காராச்சு. அப்ப அண்ணன் அகிலாவும் உள்ளதான் இருப்பாங்க, ரஞ்சித்தும் இங்கதான் இருப்பான். அகிலா என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியலையே. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் உள்ள போகணும். என்ன
உன் முடிவு தான் முக்கியம். ஏன்னா உன் முடிவுல தான் என் முடிவே இருக்கு. முடிவெடுக்க தான் நான் வந்திருக்கேன். நல்ல முடிவா நம்ம வாழ்க்கைய நினைச்சு பார்த்து சொல்லுகனே. சொல்றேன் சொல்றேன். இந்த முடிவுல தானே குழந்தையோட வாழ்க்கையை அடங்கியிருக்கு. கரெக்டான பாயிண்ட் பிடிச்சகண்ணே. நான் உன் கூட சேர்ந்து சாவறதுக்கும் தயாரா இருக்கேன், வாழ்றதுக்கும் தயாரா இருக்கேன். டேய், ஆனா எனக்கு நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தினா மட்டும் போதும். ஏதோ நான் கூட ரஜித் தான் குழந்தைய கடத்திருப்பான், உன்னை பழி வாங்கறதுக்கு தான் குழந்தைய கடத்திருப்பான்னு நினைச்சேன். பார்த்தா உங்களுக்குள்ள வேற ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா? பாப்பா எங்க போனா? அண்ணனையும் பாப்பாவையும் காணுமே. அண்ணன் மட்டும் இதை பார்த்தாருன்னா போதும், மீரா நல்லவன் ப்ரூவ் ஆயிடும். முதல்ல கார்த்திக் அவையும் அண்ணனையும் கண்டுபிடிக்கணும். உள்ள போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாப்பா, வெளியில இருந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அகிலா, கார்ல தானே வாங்கி கிடந்தா? அண்ணன் எங்க நிக்கிறாரு? என்ன எங்க நிக்கிறீங்க? ஸ்ரீதர், கார்க்குள்ள அகிலா மயக்கம் போட்டு கிடந்தாடா. ரஞ்சித் வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். எட்டாவது தெரு கடைசியில மூணாவது வீடுன்னு சொன்னா. அங்க போய் விசாரிச்சா ரஞ்சித்னு யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. திரும்பவும் இங்க வந்து பார்த்தா கார்க்குள்ள மயக்கம் போட்டிருந்த அகிலாவை காணும்டா. அகிலா உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா. மயக்க வந்த மாதிரி நடிச்சு தப்பான அட்ரஸ் சொல்லி ரஞ்சித் இருக்கிற இடம்னு சொல்லி உங்களை அனுப்பிட்டு இதோ இந்த பில்டிங்குள்ள ரஞ்சித் கூட டீல் பேசிட்டு இருக்கா. என்னடா சொல்ற? உண்மையை தானே சொல்றேன். இதா ரஞ்சித்தோட கெஸ்ட் ஹவுஸ். இங்கதான் ரஞ்சித் கார்த்திகா பாப்பாவை அடைச்சு வச்சிருக்கான். மீரா எனக்கு தெளிவா தான் அட்ரஸ் சொல்லி அனுப்பி வச்சிருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் இங்க வந்த உங்க கார் நிக்கிறதையும் பார்த்தேன். நீங்களும் அகிலாவும் உள்ளதா இருப்பீங்க நினைச்சு போய் பார்த்தா அங்க ரஞ்சித் அகிலா கிட்ட டீல் பேசிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கே தெரியும் புரியும். ஸ்ரீதர், நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தது? அகிலா கழுத்துல நான் கட்டின தாலிய இப்பவே புடுங்கி எரிஞ்சு அவளை இங்கிருந்து விரட்டி விட்டுட்டு ரஞ்சித்துக்கிட்டே இருந்து என் குழந்தைய மீட்டு எடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன்டா. எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். என் கூட வாங்கின அவ யாரு நான் காட்டுறேன். என்னம்மா சொல்ற? 10 லட்சம் ரூபாயா உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து ரவுடிங்க புடுங்கிட்டு போயிட்டாங்களா? என்னமா இது இப்படி ஆயிடுச்சு? ஏற்கனவே கார்த்திகா காணாம போனதுக்கே உன்னை இந்த பாடுபடுத்துறாங்க. இப்ப இன்னும் உங்க அம்மா அப்பா கொண்டு போன ரேவதியோட பணம் 10 லட்சம் ரூபாய் காணாம போயிடுச்சுன்னு தெரிஞ்சா இந்த பணத்தை நீ முதல்ல எங்க என்னெல்லாம் திருச்சு பேசுவாங்களோ. அழாத மீரா, வா இப்பவே போய் என் புருஷன்கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் பணம் காணாம போயிடுச்சுங்கிற உண்மையே சொல்லிடுவோம். இல்லனா இவங்க என்ன செய்வாங்கன்னே தெரியாது. வேண்டாத, இப்ப போய் இந்த உண்மைய சொல்ல வேண்டாம். ஏன் வேணாங்கற? அத்தை, இப்ப நீங்க போய் உண்மைய சொன்னீங்கன்னா நான் தான் இத உங்ககிட்ட சொன்னேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அது தெரிஞ்சா அப்புறம் நீங்க இதுவரைக்கும் போராடினது எல்லாம் வீணாயிடும்.
என்ன நிஜமாவே திட்டல அடிக்கல, நீங்க என்ன வீட்டு காவல்ல வச்சிருக்கீங்க, இது எல்லாமே டிராமாங்கிற உண்மை தெரிஞ்சிடும் அத்த. அப்புறம் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் அம்மா அப்பா வரட்டும், அவங்களே வந்து எல்லாத்தையும் சொல்லட்டும். மீரா, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஏற்கனவே சொத்துக்காக குழந்தைய கடத்தி வச்சிருக்கேன்னு உன் மேல பழிய போட்டிருக்காங்க. இப்ப 10 லட்சம் ரூபாய் பணமும் போயிடுச்சுன்னு தெரிஞ்சா நீ உங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் நீங்க பணத்தை அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது மீரா. அத்த கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்திகா கிடைச்சிருவா. ஸ்ரீ ரஞ்சித் கிட்ட இருந்து கார்த்திகாவை மீட்டு கொண்டு வந்துருவாரு. அது மட்டும் இல்லாத்த, அகிலோட சுயரபோ என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இது எல்லாமே மாறிடும் அத்த, எனக்கு நம்பிக்கை இருக்கு.